நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் நம்ம வீட்டில் தங்க நகைகள் அதிகம் வந்து சேர்றதுக்காக தங்க நகை வைக்கிற இடத்துல நகையோடு சேர்த்து இந்த ஒரு பரிகார முடிச்சையும் வைத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நகைகள் வந்து அதிகமாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எந்த மாதிரியான முடிச்சு, அதில் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து வைக்கணும் அப்படின்ற முழு தகவலையும் தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பதிவுக்குள்ள போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த பதிவை மகாலட்சுமி தாயாரை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். ஓம் மகாலட்சுமி நமோ நமஃ, ஓம் விஷ்ணு பிரியாய நமஃ. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் விற்கிற விலைக்கு தங்க நகை வாங்கிறது அப்படின்றது சிரமமான சூழ்நிலையாக வந்துட்டு இருக்குது. தங்கம் அப்படின்றது ஆடம்பரமாக மட்டுமல்லாமல் அது ஒரு முதலீடாகவும் இன்றைய சூழ்நிலையில் மாறி வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்தஸ்துக்காக வாங்குறவங்க ஒரு புறம் இருந்தாலும் தங்கத்தை தங்களுடைய மகளோட திருமணத்துக்காக வாங்கும் பெற்றோர்களும் இருக்கத்தான் வந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க உங்கள் வீட்டில் கிடுகிடுன்னு தங்கம் சேர்ந்துக்கிட்டு செல்வதுக்கு தங்கத்தோடு சேர்த்து இந்த ஒரு சில பொருள்களையும் வைத்தீங்க அப்படின்னா தங்கம் வந்து அதிகமாக பெருகிக்கிட்டே போகும். அதை தான் ஒன்றொன்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தங்க நகை இருக்கிற இடத்துல மகாலட்சுமியும் இருக்கிறதா சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. மற்ற நகைகளை காட்டிலும் தங்க நகைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக வரவேற்பு இருக்கிறதும் இருக்கதா வந்து செய்யுது. மஞ்சள் நிறத்தில் தகதகன்னு மின்னும் இந்த மங்களகரமான தங்க நகைகள் ஒரு வீட்டில் குண்டுமணி அளவுக்காவது வந்து வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தாதான் மகாலட்சுமியோட அருளை நாமும் வந்து பெற்றுக்க முடியும். இப்படி நீங்கள் வச்சுருக்கிற தங்க நகைகள் மேலும் மேலும் பெருகிக்கிட்டே போகிறதுக்கு இந்த ஒரு பொருளை வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து நகையோடு சேர்த்து நீங்கள் வந்து வைக்கணும். தங்க நகை வைக்கிற இடத்துல எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா மனமிகுந்த வாசனை பொருளை, அதுவும் மகாலட்சுமிக்கு பிடிச்சமான பொருளை வந்து நாம் வந்து வைக்கணும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகை எல்லாத்தையுமே ஒரே பெட்டியில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அதாவது நெக்லஸ் ஆகட்டும், வளையலாகட்டும், செயின் ஆகட்டும், மோதிரம் ஆகட்டும், இப்படி எல்லாத்தையும் ஒரே பெட்டியில் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு நகையை இன்னொரு நகையோடு சேர்த்து எப்போயுமே வந்து வைக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து நகைக்கடையில் போய் நகை வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க தனித்தனியாக கொடுக்குற அந்த பாக்ஸில் தான் வந்து நம்ம போட்டு வந்து வைக்கணும். ஒரு சிறு குண்டுமணி அளவு நகையாக இருந்தாலும் மிகப்பெரிய ஆபரணமாக இருந்தாலும் சரி, அந்தந்த நகையை அததுக்குன்னு கொடுத்த தனி பெட்டியில் போட்டு வச்சோம் அப்படின்னா தான் அதுக்காக வந்து நாம் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறதா வந்து அர்த்தம். வீட்டுக்கு வந்துட்டாலும் சரி அந்த நகைகளை அந்தந்த பெட்டியில் போட்டு தனியாக வந்து வைக்கிறதா வந்து விசேஷமானது அப்படின்னே வந்து சொல்லப்படுது. ஒரு நகையோட இன்னொரு நகை சேர்றப்போ அந்த நகைக்குரிய பக்தி வந்து குறையுது, மதிப்பும் குறையுததாக வந்து சொல்லப்படுது. நகை வந்து மகாலட்சுமியோட அம்சமாகவும் செல்வமாகவும் இருக்கிறதுனால அதற்குரிய இடங்களில் அதை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நகைகளை வந்து கண்ட கண்ட இடங்களில் நாம் கண்டபடி போட்டு வைக்கக்கூடாது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ஜன்னலில் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் அலமாரியில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா உடனே அதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கான பாக்ஸில் போட்டு நம்ம வந்து அந்த நகையை வந்து வச்சிடணும். பீரோவில் வைக்கிறதா இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல சுத்தமான பட்டு துணியை விரித்து அதில் கொஞ்சமாக வந்து பன்னீர் தெளித்து காய வைத்துட்டு நகையை வந்து நீங்கள் வந்து வைக்கலாம். உங்ககிட்ட ஓரிரு நகைகள் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணுறப்போ அந்த நகையை பூஜையில் வைத்து நீங்கள் வழிபாடு வந்து செய்யணும். அப்போ தங்கமானது மேலும் மேலும் உங்ககிட்ட சேருவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி நகையை கொண்டு போய் பூஜையில் வந்து வைக்கிறப்போ ஒரு கலசத்தில் வந்து தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு சேர்த்து வந்து வைக்கணும். பூஜை வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த நகையை எடுத்து போட்டுக்கலாம். பீரோவில் வைக்கிறவங்க இதோட வந்து ஒரு சிறு பட்டு துணியில் வந்து கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், சாதாரண கற்பூரம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 4-5 துளசி இலைகளை போட்டு ஒரு சிறு முடிப்பாக வந்து முடிஞ்சிட்டு தங்க நகைக்கு பக்கத்தில் இந்த முடிச்சை வந்து வச்சுருங்க. இதிலிருந்து வரக்கூடிய தெய்வீக மனம் கமலும் வாசம் வந்து மகாலட்சுமி தாயாரை நகை பக்கமாக வந்து ஈர்க்க செய்யும். இதனால் உங்கள் வீட்டில் மேலும் மேலும் நகைகள் சேரும் அப்படின்றது ஐதீகமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்கிறது மூலமாக உங்கள் வீட்டிலையும் தங்க வரத்தை வந்து அதிகப்படுத்திக்க முடியும். இது வந்து மகாலட்சுமி தாயாருடைய அருளை உங்களுக்கு முழுவதுமாக வந்து பெற்றுத்தரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக அந்த மகாலட்சுமி தாயாருடைய அருளால் உங்களுக்கு அனைத்து வித பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.